अस्सलाम वालेकुम, वेलकम टू चैनल वेलिकल में स्पेशल चिकन बिरयानी चिकन 65 से स्टार्ट பண்ணலாம் फ्रेंड्स। चिकन बिरयानी एप्डी செய்யலாம்னு பார்க்கலாம், फुल वीडियो பாருங்க फ्रेंड्स, सपोर्ट பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स, ரெண்டு மூணு நிமிஷம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது ப்ளீஸ் फ्रेंड्स। எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம், சிக்கன் 1 kg எடுத்துர்க்கேன், எல்லா கழுவி வச்சிருக்கேன், அரிசி 4 கிளாஸ் எடுத்துர்க்கேன் फ्रेंड्स பிரியாணி செய்யிறதுக்காக, வெங்காயம் 8 கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ், கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துர்க்கேன், 5 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன், சோம்பு 1/2 ஸ்பூன், லவங்கம் 4-5, பட்டை எண்ணெய் 3, கொஞ்சமா பிரியாணி இல 2, கொஞ்சமா இது கஸ்தூரி மேத்தி கீரை எடுத்துர்க்கேன் फ्रेंड्स। ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதுல 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணி 6 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் फ्रेंड्स, 4 கிளாஸ் 6 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு அப்புறம் எல்லா எடுத்து வச்சோம் இல்ல மசாலா கரம் மசாலா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், லவங்கம் பட்டை பிரியாணி இல மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன் फ्रेंड्स, நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசியை ஊற வச்சிரறேன் फ्रेंड्स நல்லா கழுவி, 4 கிளாஸ் எடுத்துர்க்கேன் அந்த கிளாஸ்ல ஊற வச்சிரலாம் கொஞ்ச நேரம், பாருங்க வெங்காயம் வெந்திருச்சு फ्रेंड्स, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், 1/2 கப் 1 கப் எடுத்துர்க்கேன் फ्रेंड्स, கொஞ்சம் கம்மியே இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி ஒரு 8 எடுத்துர்க்கேன் फ्रेंड्स, அது ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி உப்பு எவ்வளவு தேவையா அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க, மிளகாய் தூள் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் फ्रेंड्स, நல்லா கார சரமா அருமையா இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சம் ಜಾಸ್ತಿ தான் போடுறது, மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், धनिया தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், गरम मसाला 1 टीस्पून ऐड பண்ணிக்கிறேன் फ्रेंड्स, टेस्ट காக அருமையா இருக்கும், கொஞ்சம் mix பண்ணி வெச்சுக்கலாம் फ्रेंड्स, தயிர் 1 கப் எடுத்துர்க்கேன் அது ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் फ्रेंड्स, ஒரு 5 10 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும், கொஞ்சமா பிரியாணி கலர் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன், ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம்10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகட்டும், அதுக்கு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स, ஆட் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம், நல்லா mix பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வெச்சிரலாம், சிக்கன் பாதி வேகட்டும் फ्रेंड्स, இப்போ தண்ணி வேற அடுப்புல வச்சு தண்ணி கொதிக்க விட்டுக்கலாம், அது சிக்கன் வேகற வரைக்கும் தண்ணி கொதிக்க விட்டா சீக்கிரம் ஆயிடுது பிரியாணிஸ் फ्रेंड्स, அதுக்காக நான் தனியா தண்ணி கொதிக்க 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் फ्रेंड्स, 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துர்க்கேன், மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன், கொதிக்கட்டும் அது விட்டுறலாம் தண்ணி, இப்போ இந்த இது mix பண்ணிக்கலாம், சிக்கன் பாதி வெந்திருச்சு फ्रेंड्स, இப்போ எடுத்து அது சூடு ஆச்சில்லையா அந்த தண்ணியை எடுத்து பிரியாணில ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன்ல ஆட் பண்ணி கொதிக்கட்டும் இப்போ கொஞ்ச நேரம், நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம், நல்லா mix பண்ணி மூடி வெச்சிரலாம், கொதிக்கட்டும் தண்ணி, நான் சிக்கன் 65 செஞ்சேன் फ्रेंड्स, பிரியாணி மசாலா போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்கும் ஆச்சிது, நான் போடுறது பிரியாணி மசாலா கொதிக்குது இல்லையா, அப்போ புதினாவும் கொத்தமல்லி இல ஆட் பண்ணிக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவு फ्रेंड्स, இப்போ கொதிக்குது இல்லையா அதுக்காக அரிசி ஆட் பண்ணிக்கலாம், நான் சிக்கன் 65 போடல फ्रेंड्स வீடியோ, நான் இன்னொரு தடவை வீடியோ போடுறேன், இல்லை லாங் ஆகிடும் வீடியோ ரொம்ப நீளமாகிடும், அதுக்காக சிக்கன் பிரியாணி மட்டும் போட்டு இந்த வீடியோ அதுவும் பிடிச்சி வச்சுருக்கேன், நான் வீடியோ போடுறேன் இன்னொரு தடவை, இப்போ mix பண்ணிக்கலாம் நல்லா, இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் फ्रेंड्स, பாருங்கள் தண்ணியெல்லாம் ஊறிடுச்சு, தண்ணியெல்லாம் வத்திடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா mix பண்ணி ஒரு பிளேட்டில் அது மூடுறோம் இல்லையான் பிரியாணி அந்த பிளேட்டில் காட்டன் துணி வச்சு நல்லா எல்லாம் ரைட் ரவுண்டு காட்டன் துணி போட்டுக்கலாம், போட்டு டேக்ஸாமில் மூடிடலாம், நல்லா தம்மாகும் பிரியாணி, அது மேலே வேணும்னா வெயிட்டும் வச்சுக்கோங்க, நான் வைக்கிறது இல்லை அப்படியே தம்மாயிடுது, காட்டன் துணி வச்சேன் இல்லையா அதுக்காக, இது கீழே தவா வச்சுக்கலாம் இல்லைன்னா அடி பிடிச்சிரும், தவா வச்சு ஸ்பீடு வச்சு ஸ்டவ் அப்புறம் கம்மி பண்ணிக்கணும், ஸ்லோ வச்சிடணும், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட், தம் ஆயிடுச்சு பிரியாணி,
சிக்கன் பிரியாணி அருமையாக வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 சிக்கன் பிரியாணி எல்லாம் செஞ்சேன் வெள்ளிக்கிழமை இல்லையா, அதுக்காக நாங்கள் எப்போது வெள்ளிக்கிழமை செய்வோம் சிக்கன் பிரியாணி. சிக்கன் ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பிளேட் பண்ணிட்டேன், அருமையாக வந்துருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட். இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார்